பிறந்த நாள் விழா. ஒருவரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வதுதான் பிறந்த நாள் விழாவாகும். கேக். கேக் என்பது இனிப்பான பண்டம். மைதா மாவும் முட்டையும் சேர்த்து பேக் செய்யப்பட்டு கேக் தயாரிக்கப்படுகிறது. பிறந்த நாள் விருந்தில் கேக் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மெழுகுவர்த்தி. உருளை வடிவத்திலான மெழுகின் நடுவில் இருக்கும் திரி எரிந்து வெளிச்சத்தை கொடுக்கும். தீப்பெட்டி. தீப்பெட்டியில் தீக்குச்சிகள் இருக்கும். பிறந்த நாள் விழாவில் மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்கு தீக்குச்சிகள் பயன்படுத்தப்படும். சாக்லேட். இனிப்பான சுவையான உணவு பண்டம். கொக்கோவினால் செய்யப்படும் இதனை குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். பலூன்கள். மெல்லிய ரப்பர் பைகளில் காற்றடைத்து பலூன்கள் செய்யப்படுகின்றன. பிறந்த நாள் விழா கொண்டாடப்படும் மண்டபத்தை அலங்கரிக்க பலூன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கலர் ரிப்பன்கள். பிறந்த நாள் கொண்டாடுபவருக்கு கொடுக்கும் பரிசின் மேல் கலர் ரிப்பன்கள் கட்டப்பட்டு அழகு செய்யப்படுகின்றன. பரிசு பொருட்கள். பிறந்த நாள் கொண்டாடுபவருக்கு அன்புடன் அளிக்கும் அன்பளிப்பு பொருட்கள் தான் பரிசுகள். கேமரா. புகைப்படம் எடுக்க உதவுவது கேமரா. பொதுவாக பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது மகிழ்ச்சியான அந்த தருணங்களை மீண்டும் பார்க்க புகைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. பார்ட்டி ஹேட். பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளும் குழந்தைகள் அணிந்து கொள்ளும் அலங்காரமான தொப்பிகள் தான் பார்ட்டி ஹேட் எனப்படுகின்றன. இவற்றை குழந்தைகள் மகிழ்ச்சியாக அணிந்து கொள்கிறார்கள். குளிர்பானம். பிறந்த நாள் விழாவில் பலராலும் விரும்பி சாப்பிடப்படும் ஒன்றாகும். பல சுவையுள்ள நீரில் கார்பன் டை ஆக்சைடு கலந்து பானங்கள் தயார் செய்யப்படுகின்றன. துரித உணவகம். வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக உணவு தயார் செய்து கொடுக்கும் உணவகங்கள் துரித உணவகங்கள் எனப்படுகின்றன. டொமேட்டோ சாஸ். தக்காளியை அரைத்து செய்யப்படும் இது இனிப்பும் புளிப்பும் கலந்ததாக இருக்கும். பெரும்பாலும் சீன உணவு வகைகளில் டொமேட்டோ சாஸ் பயன்படுத்தப்படுகிறது. சீஸ் பர்கர். சீஸ் எனப்படும் பாலாடை கட்டியுடன் சேர்த்து பரிமாறப்படும் பர்கர் எனும் தின்பண்டம் சீஸ் பர்கர் எனப்படும். மில்க்ஷேக்ஸ். சுவையூட்டப்பட்ட பாலும் ஐஸ்கிரீமும் கலந்து செய்யப்படுவது மில்க்ஷேக். இது பொதுவாக பெரிய டம்ளர்களில் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். ஸ்வீட் கார்ன். இது ஒரு வகையான சோளம். இனிப்பு சுவை உடையது. சூப்களில் சேர்க்கப்படுகிறது. சாண்ட்விச். தக்காளி, வெள்ளரிக்காய், கோழி இறைச்சி, சீஸ் ஆகியவை இரண்டு ரொட்டி துண்டுகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு தயார் செய்யப்படுவது சாண்ட்விச். துரித உணவுகளில் இது மிகவும் பிரபலமானது. ஸ்ட்ரா. கண்ணாடி டம்ளர்களில் அல்லது பாட்டில்களில் உள்ள பழச்சாறையும் குளிர் பானங்களையும் அருந்த பயன்படுத்தப்படும் நீளமான குழாய் போன்ற பிளாஸ்டிக் குச்சி. வெயிட்டர். உணவகத்தில் நீங்கள் வேண்டும் உணவை உங்களுக்கு கொண்டு வந்து பரிமாறும் நபர் வெயிட்டர் எனப்படுகிறார். டிஷ்யூ. பொதுவாக கையை கழுவிய பின் கையையும் வாயையும் துடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மெல்லிய காகிதம். இது தண்ணீரை நன்றாக உறிஞ்சிக் கொள்ளும்.
ஐஸ்கிரீம் குளிரூட்டப்பட்ட இனிப்பு வகை. பால், கிரீம் ஆகியவற்றால் தயாரிக்கப்படும் இவை பல சுவைகளில் கிடைக்கின்றன. குழந்தைகள் ஐஸ்கிரீமை மிகவும் விரும்புவார்கள். பஃப்ஸ் மைதா மாவில் செய்யப்பட்டு சூட்டின் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு சிற்றுண்டி. பஃப்ஸ் பொதுவாக மாலையில் தேநீருடன் சாப்பிட சுவையானதாக இருக்கும். வெயிட்ரஸ் உணவகத்தில் உணவை பரிமாறும் பெண்மணி வெயிட்ரஸ் எனப்படுகிறார். உணவகத்தின் விதிப்படி வெயிட்ரஸ் சீருடை அணிந்திருப்பார். நீச்சல் குளத்தில் நீச்சல் குளத்தில் எல்லாரும் நீச்சல் அடிப்பதற்காக தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகள் பெரியவர்கள் ஆகியோருக்கு ஏற்ப நீரின் ஆழம் குறைந்தும் அதிகமாகவும் இருக்கும். ஸ்டாப்வாட்ச் மில்லி செகண்டில் நேரத்தை துல்லியமாக கணக்கிட ஸ்டாப்வாட்ச் உபயோகப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் விளையாட்டுப் போட்டிகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. காகுல்ஸ் நீச்சல் வீரர்கள் நீச்சல் அடிக்கும் போது கண்ணில் நீர் ஏறிவிடாமல் தடுப்பதற்காக இந்த கண்ணாடியை அணிந்து கொள்வார்கள். சன்ஷேட் குடை போன்ற இந்த வடிவம் வெயிலில் இருந்து உங்களை காப்பாற்ற உதவுகிறது. நீச்சல் உடை நீச்சல் அடிக்கும் போது அணிந்து கொள்ளப்படும் ஆடை நீச்சல் உடை எனப்படும். நீச்சல் தொப்பி மென்மையான பிளாஸ்டிக் தொப்பி தலைமுடி ஈரமாகாமல் தடுப்பதற்கு நீச்சல் வீரர்களால் அணிந்து கொள்ளப்படும். ஃப்ளோட் அல்லது மிதவை பிளாஸ்டிக்கினால் ஆனது. நீச்சல் குளத்தில் இது தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனை அணிந்து கொள்வதால் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கலாம். டைவிங் போர்ட் உயரமான இடத்திலிருந்து தண்ணீருக்குள் குதித்து மூழ்கி நீச்சல் அடிப்பவர்கள் டைவிங் போர்டின் மேல் நின்று தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். லைஃப் கார்ட் நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது யாரேனும் தண்ணீரில் மூழ்கிவிட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு நியமிக்கப்படுபவர்தான் நீச்சல் நன்கு தெரிந்த லைஃப் கார்ட் என்பவர். லைஃப் கார்டுகளின் கைகளில் அணியப்படுவது அவசர காலங்களில் உங்களை அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக ஆர்ம் பேண்ட் கைகளில் அணியப்படுகிறது. டெக் சேர் நீச்சல் அடித்த பிறகு நீச்சல் வீரர்கள் ஓய்வெடுப்பதற்கு நீச்சல் குளத்தில் அருகில் சாய்வாக அமைக்கப்பட்ட படுக்கை போன்ற இதனை பயன்படுத்துவார்கள். முடி திருத்தம் செய்யும் கடை அல்லது சிகை அலங்கார கடை தலைமுடியை வெட்டுவது, முகச்சவரம் செய்து கொள்வது, தாடியை சீராக வெட்டிக்கொள்வது போன்றவற்றை சிகை அலங்கார கடையில் செய்து கொள்ளலாம். தலைமுடி சிலிர்த்து கொண்டு இல்லாமல் படிமானமாக வைப்பதற்கு ஹேர் கிரீம் பயன்படுத்தப்படுகிறது. ஹேர் ட்ரையர் சூடான காற்றை வெளியே விடும் இது கையடக்கமான மின் கருவியாகும். தலைமுடியை எளிதில் உலர வைக்க இது பயன்படுகிறது.
கிளவுஸ் அல்லது கையுறை. கைகளில் அணியப்படுவது, கைக்கு பாதுகாப்பை கொடுப்பது. இது பிளாஸ்டிக் மற்றும் நூலினால் பின்னப்பட்டிருக்கும். வாட்டர் ஸ்ப்ரே. மேல் பக்கம் தண்ணீர் அடிக்கும் மறையும் தண்ணீரும் சேர்ந்த பாட்டில் தான் வாட்டர் ஸ்ப்ரே. மேலே இருக்கும் மறையை அழுத்தும் போது தண்ணீர் துளிகள் வெளியே வந்து விழும். தலைமுடியை கத்தரிப்பதற்கு முன்பாக இதனால் தலைமுடியை ஈரப்படுத்துவார்கள். கத்தி. முகச்சவரம் செய்யும் போது கடைசியாக கத்தியை பயன்படுத்தி சவரம் செய்து முடிப்பார்கள். ஹேர் கலர். சிலர் மூப்பின் காரணமாகவோ அல்லது நாகரீகத்திற்காகவோ தலைமுடிக்கு நிறச்சாயம் போட விரும்புகிறார்கள். அது ஹேர் கலர் எனப்படுகிறது. கண்ணாடிகள். சிகை அலங்கார கடைகளில் பெரிய கண்ணாடிகள் இருக்கும். தலைமுடியை கத்தரித்து சிகை அலங்காரம் செய்யும் போது நீங்களும் கண்ணாடியில் பார்க்கலாம். ஸ்பாஞ்ச். முடி திருத்தம் செய்பவர் முடி வெட்டிய பிறகு துடைத்து சுத்தப்படுத்துவதற்கு ஸ்பாஞ்சை பயன்படுத்துவார். நாற்காலி. முடி திருத்தம் செய்து கொள்ள வருபவர்கள் இந்த நாற்காலியில் அமர்வார்கள். முடி திருத்தம் செய்பவர் முடியை வெட்டி சரி செய்யும் போது தனக்கு வசதியாக எந்த திசையிலும் சுழலும் வசதியுடன் இந்த நாற்காலி இருக்கும். கத்தரிக்கோல். முடியை கத்தரிப்பதற்கு கத்தரிக்கோல்கள் பெரிதும் பயன்படுகின்றன. முடி திருத்தம் செய்பவர்கள் கத்தரியை கையாள்வதில் மிகவும் தேர்ந்தவர்கள்.